அதாவது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அந்த கொலை செய்யப்பட்ட சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக ராம்குமார் என்ற திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் அவருக்கு மர்மமான முறையில் அவருடைய இறப்பு ஏற்பட்டது. அந்த இறப்பிற்கு நீதி இதுவரையில் கிடைக்கவில்லை. அவருடைய குடும்பத்தினர் நீண்ட நெடுங்காலமாக எனது மகன் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார், அவர் சிறைச்சாலைக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், இது குறித்து நீதி விசாரணை வேண்டும் என்று பல்வேறு நீதிமன்றங்களில் பல வகையான பல்வேறு கட்ட நீதிமன்ற போராட்டங்களை நடத்தினார். உச்சநீதிமன்றம் வரை சென்றார். உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. கீழ்நிலை நீதிமன்றங்களிலும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இதற்கிடையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் தனது மகன் இறப்புக்கான நீதி வேண்டும் என்பதற்கான விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பல்வேறு சிறைத்துறையை சார்ந்த நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். சிறை கண்காணிப்பாளர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டு இறந்து போன ராம்குமாரனுடைய தந்தையார் பரமசிவம் அவர்கள் மனுதாரராக இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ராமராஜ் அவர்கள் இந்த வழக்கை முன்னின்று நடத்தி வருகிறார். இந்த நிலையிலே இன்று நடைபெற்ற இந்த விசாரணையிலே இரண்டு மருத்துவர்கள், குறிப்பாக சடல கூராய்வு செய்த மருத்துவரும் சிறை மருத்துவர், அதாவது மெடிக்கல் ஆபீசர் என சிறையில் அனைத்து அதிகாரங்களும் பெற்ற ஒரு மருத்துவர் விசாரிக்கப்பட்டார். கடந்த காலங்களிலே அவர்களுடைய அனைத்து அறிக்கைகளிலும் அவர்கள் சொன்னது என்னவென்றால், ராம்குமார் சிறையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் இறந்தார் அல்லது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் என்று. ஆனால் இன்று நடந்த விசாரணையில் அவர் சிறைக்குள்ளேயே இறந்திருக்கிறார் என்பதற்கு மருத்துவர் கைப்பட எழுதிய மருத்துவ ஆவணங்கள் இருக்கிறது. அவர் சிறைச்சாலைக்குள் இறந்தார் என்று சிறை மருத்துவர் எழுதிய மருத்துவ ஆவணமானது இந்த தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய விசாரணையில் முக்கியமான ஆவணமாக குறியீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினுடைய போக்குகள் வந்து தொடர்ந்து ராம்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவர் சிறைச்சாலையில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அவருடைய பெற்றோர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையினுடைய முடிவில் நல்ல நீதி கிடைக்கும் என்று ராம்குமாரனுடைய பெற்றோர்கள் நம்புகிறார்கள். அவருடைய வழக்கறிஞர்கள் தொடர்ந்து அதற்கான நீதிக்கான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிறை அலுவலர், சிறை கண்காணிப்பாளர், சிறை கண்காணிப்பாளர் திரு அன்பழகன் அவர்களும் சிறை அலுவலர் ஜெயராமன் அவர்களும் வந்து இங்கு வந்திருந்தாங்க. பாலசுப்ரமணியம் விசாரிக்கப்பட்டு நவீன்குமார் சிறை மருத்துவர் விசாரிக்கப்பட்டிருக்காரு. இல்லை, சடலக்கூராய்வு மருத்துவர் கேட்கப்பட்ட கேள்விகளில் அவர் இந்த இறப்பு என்பது மின்சார தாக்குதலனால் ஏற்படவில்லை என்பதற்கு அவருடைய குறுக்கு விசாரணையில் நாங்கள் அதற்குரிய இது சொல்லியிருக்கோம். சிறை மருத்துவர் முற்றுமுழுக்க சிறை அதிகாரிகளுடைய கண்ணோட்டத்திலிருந்து எங்கு சாட்சியம் அளித்தார். அவருடைய சாட்சியங்கள் தவறானது என்பதை நாங்கள் வந்து இந்த குறுக்கு விசாரணையிலேயே நாங்கள் வந்து முறியடிச்சிருக்கோம். என்ன தெளிவாக சொன்னார் பாலசுப்ரமணியம்? நீங்க வந்து சடல கூராய்வு மருத்துவரை சொல்றீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மின்சார அதிர்வினாலையும் இறப்பு நேர்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு. அந்த கருத்து என்பது தவறானது என்பதை முறியடிக்கின்ற விதத்துல வந்து நாங்க குறுக்கு விசாரணைகள் செய்திருக்கோம். அதை வந்து ஆவணங்கள் அடிப்படையில நாங்க நிரூபிச்சிருக்கோம். தொடர்ச்சியா விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. அவ்வளவு அடுத்து 7-12 ராம்குமார் தாக்கியனால சொல்லப்பட்ட அந்த போடு வயனையும் ராம்குமாரோட ரத்தமோ எச்சோ அவர் ராம்குமாரோட உடம்போட திசுக்களோ இல்லைன்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒயர்ல இருந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தடய அறிவியல் துறையை பொறுத்தவரையில குறிப்பான பல்வேறு வந்து அந்த தடயங்கள் இருக்குல்ல, அந்த சான்றுகள் தடயங்கள் வந்து கைப்பற்றப்படவில்லை என்பதற்கான சான்றுகள் அளிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்ற இந்த விசாரணையை பொறுத்தவரையில் ஆவணங்கள், சாட்சியங்கள், தடயங்கள் இவை அனைத்துமே ராம்குமார் சிறைச்சாலையில் மின்சார தாக்குதலினால் இறக்கவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு கிட்டத்தட்ட 99 விழுக்காட்டுக்கு மேலான சாட்சியங்கள், ஆதாரங்கள், விசாரணைகள் அந்த போக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால் நிச்சயமாக வந்து ராம்குமாருடைய இறப்புக்கு நீதி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.